ज्ञानांजन चलाकया सत्सुरं मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। இந்த சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். மங்களகரமான நாள், துவாதசி திதி. ஓகே, துவாதசி இல்ல, சாரி, பீஷ்ம பஞ்சகா. துவாதசி நேத்து, அதுக்கு முந்தின நாளே கழிச்சு. ஓகே, பீஷ்ம பஞ்சகா இந்த விரத காலம், தாமோதர மாதம். இப்ப நம்ம கிராமத்துக்கு யார் வந்திருக்காங்க? தாமோதரர் வந்திருக்க இல்லையா? யாரு தாமோதரர்? தாமோதரங்கிறவர் யாரு? ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் சொல்லக்கூடாது, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். தாமோதரங்கிறது யாரு? அப்படியா? சரி, ஓகே. தாமோதர கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியாது. கிருஷ்ணர் தெரியுமா? சரி, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சின்ன சின்ன கேள்விகள். கிருஷ்ணர் யாரு? இங்குள்ள தாய்மார்கள்லாம் சொல்லலாம் கிருஷ்ணர் யாரு, பரம கடவுள் சொல்லலாம். எஸ், கிருஷ்ணரே பரம கடவுள் சொல்லலாம். ஏன் கிருஷ்ணரை பரம கடவுள்னு சொல்றோம்? அவர் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு, அதுல விலகியும் இருக்காரு. வெரி குட். பாத்தீங்களா, எவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாங்க கிராமத்துல இருக்கிறோம், எங்களுக்கு தாமோதர் பத்தில எப்படி தெரியும்? நாங்க இப்ப கிருஷ்ணர் வந்து பரம கடவுள், அவர் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு, அதுல இருந்து விலகியும் இருக்கிறாரு. நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் காமிச்சு கொடுக்கிறாரு, எது சரி எது தப்புன்னு எல்லாம் காமிச்சு கொடுக்கிறாரு. வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. அந்த அம்மாவுக்காக நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்புறம் வேற யாருக்கு தெரியும் கிருஷ்ணர் பத்தி? இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, கிருஷ்ணர் பரம கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க, அதுல இருந்து விலகி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேற யாருக்கு தெரியும் கிருஷ்ணரை பத்தி? வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க கிருஷ்ணரை பத்தி? வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, கடவுளை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடவுள், இறைவன் அல்லது ஆண்டவர், அவங்கள பத்தி என்ன தெரியும்? எல்லாரும் சாமி கும்பிடுறவங்க இருக்கீங்களா இந்த கிராமத்து? சரி, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாமே சாமி கும்பிடுறவங்க தானே? சரி, எல்லாரும் என்னென்ன, யாரும் என்னென்ன சாமி கும்பிடுறீங்க? அம்மா என்ன சாமி கும்பிடுறீங்க? ஓகே, எல்லாருமே எல்லா சாமி கும்பிடுவீங்க இல்லையா? சரி சரி, அப்போ பரவ பரவ ஓகே. சோ எல்லாருமே எல்லா சாமி கும்பிடுறீங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு இவ்வளவு சாமி இருக்காங்க? சரி, மனசுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம கோயிலுக்கு போறோம். அந்த ஒரு ஒரு அந்த மனசுல கஷ்டம் வரும்போது ஒரு கடவுளை நோக்கி போறோம். அது ஒருவேளை என்னுடைய கஷ்டம் தீரல, அப்ப என்ன பண்ணுவோம் இல்லையா? இப்போ நாங்க வந்து முதல்ல சிவபெருமான் கிட்ட போனோம். சிவபெருமானே, ஓ மகாதேவரே, மகாலிங்கத்துல இந்த லிங்க ரூபத்தில் இருக்கிறவரே, எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிவபெருமான் போனேன், என் பிரார்த்தனை நிறைவேறல. அப்புறம் அம்பாள்கிட்ட போனேன், ஓ துர்கா பார்வதி, ஓ சாமுண்டி, ஓ சண்டி, ஓ பத்ரகாளி, என்னுடைய மேல கருணை காமிங்க. துர்கா கிட்ட போனேன், அப்பயும் பிரார்த்தனை தீரல.
அப்புறம் பெருமா கோயில்ல போனேன், விஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணேன், அப்புறம் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், அப்புறம் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், எதுவே நடக்கலையே. அப்படின்னா இந்த கடவுள்லாம் இல்லையா? என்ன என்ன ஆகுது? நம்ம வந்து நம்பிக்கை மாறிட்டே இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு கடவுள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோயிலுக்கு போவாங்க. செவ்வாய்க்கிழமைனா துர்கை கோயிலுக்கு போகணும், புதன்கிழமை அந்த சாமி, வியாழக்கிழமை இந்த சாமி, வெள்ளிக்கிழமை அந்த, இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஒரு வேளை என் பிரார்த்தனை பண்ணி நடக்கலைனா, நான் பிரார்த்தனை செய்தது நடக்கல, அப்ப என்ன ஆகும்? சரி, நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும், ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு யார் காரணம்? நான் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணேன். ஓ கடவுளே, நிறைய கடவுள் இருந்தாங்க, எல்லா கடவுள்கிட்டையும் போய் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு வீடு கட்டணும்னு, ஆனா நடக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அந்த டார்ச் இப்படி திருப்பி வைங்க, அவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி இப்படி திருப்பி. சரி, இப்போ இப்போ நீங்க எல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? சரி, சொந்த நிலம் இருக்கா? எல்லாருக்கும் சொந்த நிலம் இருக்கு, வீடு இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி, எனக்கு வந்து சொத்து வேணும், போன் வேணும், அப்படிலாம் போனோம், நம்ம அப்படிலாம் போனோம், ஆனா எந்த தேவதையுமே குடுக்கல, அப்ப என்ன ஆகும்? அப்படியா? சரி சரி, இல்ல இப்போ என்னன்னா, இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம சொத்து வேண்டி போறோம், பணம் வேண்டி போறோம், அப்புறம் நகை வேண்டி போறோம், ஆனா கிடைக்கல. அப்போ என்ன ஆகும் நம்ம நம்பிக்கை? நம்ம அப்போ அந்த சாமியை கும்பிடணுமா? அது உண்மையாலுமே அங்க சாமி இருக்கா இல்லையா? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றவே இல்லையே, என் பிரார்த்தனையை நிறைவேற்றவில்லையே அப்படின்னு ஒரு கவலை வரும், கரெக்டா இல்லையா? சரி, அப்போ உங்க எல்லாருக்குமே நிலம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் வீடு இருக்கு, ஆனா நிலம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா? எவ்வளவு பேர் நிலம் இல்லாதவங்க இருக்காங்க? இருங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா கிராமத்துல உள்ளவங்க எல்லாமே நிலம் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. பொதுவா கிராமப்புறத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் நிலம் வீடு இருக்கும் பெரும்பாலும். அப்போ இது இது அவங்களோடு ஒப்பிடும் போது அந்த கிராமத்துல ஒரு சிலருக்கு நிலம் வீடு இல்லாம இருக்கும் இல்லையா? அப்போ நிலம் வீடு இல்லாதவங்களோடு நம்மளை ஒப்பிடும் போது நம்ம நல்லா இருக்கோமா இல்லையா? இருக்கும். அப்ப ஏன் நம்ம பணம் காசு ஓடுறோம்? எனக்கு என்னை விட நிலம் இல்லாதவங்க இருக்காங்க, என்னை விட வீடு இல்லாதவங்க இருக்காங்க, என்னை விட ஆரோக்கியம் இல்லாதவங்க இருக்காங்க, என்னை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்ப அவங்களோடு ஒப்பிடும் போது கடவுள் என்னை நல்லா தான் வச்சிருக்காரு. ஆனா நம்ம அப்படி பாக்குறது இல்ல. நம்ம எப்படி பாக்குறோம்? ஐயோ, அவ வீடு போட்டுட்டாங்களே, அது பெரிய வீடு கட்டிட்டாங்களே, அந்த இடம் பக்கத்துல இன்னொரு இடம் வாங்கிட்டாங்களே. அப்ப என்னைக்குமே நம்ம எப்படி பாக்குறோம்? கடவுள் வந்து நம்ம நல்லா தான் வச்சிருக்காரு. யாரோட ஒப்பிடும் போது? நிலமே இல்லாம எவ்வளவு பேர், பிக்ஷை எடுக்கிறவங்க இருக்காங்க, மாற்று துணி இல்லாதவங்க இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க, அடுத்த வேலைக்கு ஆதாரம் இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க, உடல் குறைவோட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒப்பிடும் போது கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்கிறாரு இல்லையா? வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு என்னன்னா, நம்ம விட வசதி குறைவானவங்கள நம்ம ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். நம்ம என்னைக்குமே நம்ம விட வசதி குறைவா வாழ்றவங்களும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், நம்மளை விட வசதி அதிகமா இருக்கிறவங்களும் ஒப்பிடுறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நானும் அவங்கள போல அதிகமா வசதி அடையணும், வசதி அடையணும். அப்ப முயற்சியும் பண்ணுவோம், ஆனா அது நடக்காது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? நான் வந்து கடவுள் என்ன நல்லதா வச்சிருக்கிறாரு, எனக்கு நிலம் இருக்கு, வீடு இருக்கு, எனக்கு மாற்று துணி எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்ல. என்ன காரணம் அதுக்கு? ஆசை இல்ல, பேராசை அதிகரிக்கு இல்ல. எப்படின்னா உங்களுக்கு நான் புரியற மாதிரி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. கிராமப்புற வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் அவங்க பேசுறது கேட்க, நீங்க பேசுனா கேட்காது. பணக்காரங்க எல்லாம் ஆக்கி போட ஆள் போட்டு
இந்த ஊர் பொறுத்தவரை எல்லா ஊரும் அப்படிதான். எல்லா இருங்க 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது எல்லா ஊர்லயும் இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க, நடுத்தர வாசிகளும் இருக்காங்க. அது எப்படின்னா இருக்குங்கிற அகங்காரம், எனக்கு நிலம் இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நமக்கு உண்மையான அறிவு இல்ல. உண்மையான அறிவு என்னன்னா எது, ஹரே கிருஷ்ணா, நான் கேட்டா மட்டும் பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசிக்காதீங்க. உங்களுக்குள்ள நீங்க பேசிங்கன்னா நான் வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க வந்து எல்லாரும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்க, நான் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம். இப்போ நானும் நீங்க பேசிக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லுவீங்க, அப்போ நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தகுந்த போல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன இன்னைக்கு படிச்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு, பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, நமக்கு என்ன இன்னைக்கு பாடம் கத்துக்க போறோம், நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம், வாழ்க்கைக்கான பாடம் என்ன, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, சரிங்களா? நான் கேட்டா மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா நான் பேசுறதும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும், உங்களுக்கும் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாது, அப்படியே இருந்துட்டு போயிடும். இதே நான் வந்து பேசிட்டு போயிடலாம், இன்னைக்கு வந்து நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் பஜனை பண்ணோம், இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணரை பத்தி சொல்ல போறோம், இப்படி சொல்றதுக்கும் நம்ம இப்படி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப என்னாகும், உங்களுக்கு கவனம் இந்த பக்கம் இருக்கும், இல்லாட்டி அந்த சாமி ஏதோ வந்து சொன்னாரு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாங்க போயிட்டாங்க அப்படி இருக்கும் இல்லையா? சரி, அப்ப இதுக்கு என்ன காரணம்னா நமக்கு வாழ்க்கையினுடைய பாடம் தெரியவில்லை. வாழ்க்கையோட பாடம் தெரியல. என்ன பாடம் தெரியலன்னா, இந்த ஊர்ல நாய் வளர்க்குறவங்க எல்லாம் இருக்காங்களா, நாய் வளர்க்குறவங்க. அப்போ இந்த நாயில கூட மூணு வகையான நாய் உண்டு. ஒரு நாய் வந்து பணக்கார வீட்டுல இருக்கும், இனி ஒரு நாய் வந்து நடுத்தரமான வீட்டுல இருக்கும், இனி ஒரு நாய் தெருவில் இருக்கும். தெரு நாய் இருக்கு, நடுத்தர வீட்டுல உள்ள நாயும் இருக்கு, பணக்கார வீட்டுல ஒரு நாய் இருக்கு. இந்த மூணு நாய்க்கு என்ன வித்தியாசம், தெரு நாய் வந்து என்ன பண்ணுவோம், யாராவது சாப்பிட கொடுப்பாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், கிடைக்கிறத சாப்பிடும், அங்கேயே தூங்கும், அங்கேயே இனப்பெருக்கம் பண்ணும், அது ரோட்ல எல்லாம் பண்ணி வாழும். நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க நாய் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. உயர்ந்த வசதியா இருக்கிறவங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க நாய் கூட பெட்ல படுக்க வச்சுக்குவாங்க, அதை வந்து எல்லா செலவு பண்ணுவாங்க, குழந்தைகள் மாதிரி அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாய்க்கு ஒரு பாக்கியம் என்ன ஆச்சு, அது பணக்கார வீட்டுல நாயா பிறந்துச்சு, பணக்கார வீட்டுக்கு போனதுனால அந்த நாய்க்கு சில சௌகரியம் கிடைக்குது. ஆனா எல்லாம் நாய் பொழப்பு தான் இல்லையா, எல்லாமே நாய் பொழப்பு தான். அது பணக்கார வீடா இருந்தானே, நடுத்தர வீடா இருந்தானே, தெருவில் உள்ள நாயா இருந்தானே. அப்ப அந்த நாய்க்குன்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு அவர் நாயா பிறந்தாலும், ஒருவர் நாயாக பிறந்தாலும் அதனுடைய வினைக்கு தகுந்தார் போல பாக்கியம். நாய் தானே, அது என்ன இந்த நாய் அப்படி அந்த நாய் இப்படி, அப்ப அதுதான். அது போலதான் நம்ம வாழ்க்கையில நாம இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாருமே பிறவி எடுத்திருக்கிறோம், பிறவி பிறந்தோமா இல்லையா, இதுக்கெல்லாம் பிறந்திருக்கோம். ஒரு நாள் எல்லாரும் இறக்க போறோம், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஜாதசகி திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்திச்ச தஸ்மாத் அபரிஹாரத்தியே நத்வம் சோசிட்டு மருகசி அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. பகவத்கீதைன்னு என்ன தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு வந்து இது சொல்லி கொடுக்கல யாருமே. பகவத்கீதை வந்து நமக்கு உண்டான பாடம். இப்ப உங்க வீட்டுல மெஷின் எல்லாம் வச்சிருக்கீங்களா, மிக்சி இருக்கா எல்லா வீட்லயும்? அரசாங்கமே ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, ஓட்டு போட்டா மிக்சி கொடுக்கறோம், கிரைண்டர் கொடுக்கறோம் இல்லையா, அது ரெண்டு நாள் ஓடும் இல்லையா, அது அது கிடைச்சு ஓடுனா பாக்கியம். எங்க அரசாங்கம் வந்து மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, வேற என்ன கொடுத்தாங்க, காத்தாடி, அதான் காத்தாடி ஃபேனு, டிவி கொடுத்தாங்க. அது யார் வீட்டுல ஓடுதோ அவங்க பாக்கியம் பண்ணவங்க, ஓடாதவங்க அப்படியே வச்சு பூஜை பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா. இப்போ முதல்ல எல்லாம் கிராமப்புறங்கள்ல, முதல்ல கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி எந்திரங்களே கிடையாது. கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்னா எல்லாம் உடலோடு சம்பந்தப்பட்ட வேலை இல்லீங்களா. என்ன பண்ணுவாங்க, கை குத்தல் அரிசி நெல்ல போட்டு குத்துவாங்க, உரல்ல வச்சு குத்துனாங்க இல்லையா, கை குத்து. இன்னைக்கு பண்றீங்களா அதெல்லாம், இருக்கா முடியலையா போச்சா? அப்போ அப்புறம் என்ன பண்ண, அம்மி வச்சு அரைச்சாங்க, சட்னி அரைக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் அம்மிக்கல் வச்சு அரைச்சாங்க, ஆட்டாங்கல்ல மாவு அரைச்சாங்க. அப்போ அந்த மாதிரி இப்ப அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய பாட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. எவ்வளவு வயசு வரைக்கும் இருந்தாங்க பாட்டி,
அப்படியா? ஓகே ஓகே. இந்த ஊர்ல வயசான பாட்டி யாரா இருக்காங்களா? 90-92 வயசு இருக்கிறவங்களா இருக்காங்களா? ரொம்ப குறைவுதான், ஒருத்தர் தான் இருக்காங்க. இதே ஒரு ரெண்டு தலைமுறைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா ரொம்ப வயசு வாழ்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா. இதே கிராமத்துல ஒரு ரெண்டு தலைமுறைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா, ஒரு 10-50 வருஷத்துக்கு பின்னாடி போன பின்னோக்கி போனோம்னா 80, 90, 95, 100 வயசு வாழ்ந்தவங்களாம். எப்படி அவங்க 105 வயசுல இருந்தாங்க, எப்படி அவங்களால அவ்வளவு வருஷம் வாழ முடிஞ்சது? அன்னைக்கு வந்து நொறுங்க பாத்தீங்களா. அன்னைக்கு வந்து இயற்கை உரம் போட்டோம், அன்னைக்கு நம்ம ரசாயனம் கலக்கல, அப்புறம் உடலுக்கு நிறைய வேலை இருந்தது. ஆண் பெண் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் வயல்ல வேலை பார்ப்பாங்க. கணவன் ஏறு புடிச்சு உழுவாங்க, இந்த அம்மா வந்து கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு போய் களையெல்லாம் பறிச்சு அதான இன்னைக்கு அதான பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இப்ப உழைப்பு இல்ல, அந்த அளவுக்கு நம்ம உழைக்க தயாராவும் இல்ல, போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அரசாங்கம் மேல இலவசமா கொடுக்குது, அப்புறம் என்ன போய் நான் உழைக்கணும் கொடுக்கறது, அதுவும் வந்து சேர்றதும் இல்ல நிறைய. இப்ப என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல நம்ம கிராமப்புற வாழ்க்கையில இருந்து நகர வாழ்க்கையை நோக்கி போக ஆசைப்படுறோம். எனக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், என் பையன் வந்து கிராம வாழ்க்கை விட்டுட்டு நகரத்துல போய் வேலை செய்யணும், அதுக்காக நிலத்தை வைக்கிறது, கடன் வாங்குறது, இப்படிதான் ஆச்சு. முன்ன கிராமத்துல என்ன நடந்தது, அப்பா விவசாயம் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பையன் விவசாயம் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பையன் விவசாயம் பார்த்தாங்க. அப்போ விவசாயம் நம்முடைய வாழ்வாதாரமா இருந்தது. அப்ப யாரு முதல்ல பணக்காரன்னு சொன்னாங்கன்னா, வேத காலத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாரு பணக்காரன்னா, பசு யார்கிட்ட அதிகமா இருக்கோ, நாட்டு பசு, பசுமாடு யார்கிட்ட அதிகமா இருக்கோ, நிலம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ, அவங்க தான் பணக்காரன். கோவேன தனவான், தானியன தனவான், தானிய கிடங்கு, தானியம் நிறைய, அரிசி, கோதுமை, சக்கரை, உளுந்து, இந்த மாதிரி தானியம் நிறைய வச்சிருக்கிறவங்க, அப்புறம் பசு நிறைய வச்சிருக்கிறவங்க தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, யார் பெரிய வீடு போட்டிருக்காங்க, யார் பெரிய கார் வச்சிருக்காங்க, யார் பாக்கெட்ல நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்க பணக்கார். இப்ப வந்து அந்த மாதிரி பேங்க்ல யார் நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்க பணக்கார. அப்ப கலியுகத்துல இப்ப ஒரு காலத்துல என்ன ஆயிட்டே வருதுன்னா, வெளி தோற்றத்துலதான், அதாவது செயற்கையான முறையில வாழணும், செயற்கையான முறையில வாழணும்னு நினைக்கிறாங்க. நாகரிகமான வாழ்க்கைங்கிறது நகரத்தை சார்ந்து வாழ்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முன்ன நாகரிகமான வாழ்க்கை கிராமத்தை சார்ந்துதான் இருந்தது இல்லையா. நல்ல வயல்கள் இருந்தது, வயலிலே வீடு இருந்தது, என்ன தேவையோ அங்கேயே சமைச்சோம், சாப்பிட்டோம், நல்ல உழைப்பு இருந்தது. அதனால நம்ம தாத்தா பாட்டியோட வயசு அந்த வயசுக்கு நம்ம இருக்க முடியுமான்னு தெரியல இல்லையா. நம்ம தாத்தா பாட்டியோட ஹெல்த், அவங்களுடைய சக்தி, அவங்க நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க எங்காவது பல்லு மருத்துவட்ட போய் பல்லு கட்டி பாத்துருக்கிறோமா, இல்ல அவங்க ஏதாவது இந்த பிரஷர் அதிகமாயிருச்சு, எனக்கு சுகர் சக்கரை வியாதி வந்துருச்சு. நம்ம கிராமத்துல 2-3 தலைமுறைக்கு முன்னாடி எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, அப்புறம் எனக்கு வந்து மூட்டு வலி வந்துருச்சு, எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி உபாதிகளை ரொம்ப குறைவு. 90 வயதான பாட்டி கூட நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, அப்படி ஆக்டிவா இருப்பாங்க. அந்த பாட்டியோட 90 வயசு அவங்க செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு 15-16 வயசு பொண்ணுனால செய்ய முடியல. எதனால, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் மருந்துடுச்சா, அவ்வளவு விஷம் இல்லையா, அவ்வளவு விஷம் தான் சாப்பிடுறோம். ஆமா, ஏன்னா நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை வழிபடணும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டாங்க, ஏரிக்கரையில மரம் நட்டினாங்க, அப்புறம் வீடு இருந்தா அந்த வீட்டுல கூட வீட்டுல கொஞ்சம் இடம் விட்டு மரங்கள் வச்சாங்க. இன்னைக்கு என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கடையை கட்டி வாடகை கூட்டுறான், இன்னொரு வீடு கட்டி வாடகை. அப்ப இருக்கிற இடத்த பூரா எப்படி பயன்படுத்துறது, இருக்கிற இடத்த இயற்கையோடு சேர்ந்து வாழணும், கொஞ்சம் செடிகள் வைக்கணும், கொஞ்சம் காய்கறிகள் போடணும், கொஞ்சம் மரங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம, எனக்கு பெரிய ஹால் வேணும், எனக்கு உள்ள அறை வந்து பெரிய அறையா இருக்கணும், பெரிய பெரிய படுக்கை அறை வேணும், அதுல பெரிய டிவி வச்சுக்கணும், அந்த மாதிரி ஆசை. எனக்கு கார் நிறுத்த இடம் வேணும், பைக் நிறுத்த இடம் வேணும், அப்ப எனக்கு மரம் வைக்க வேண்டாம், செடி வைக்க வேண்டாம், அப்புறம் எப்படி தண்ணி கிடைக்கும் இல்லையா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது கிராமப்புறங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கிராமங்கள், பசுக்கள், நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். அதுதான் நமக்கு சொத்து, நமக்கு உண்மையான சொத்தே நம்ம கிராமம், நம்ம நிலம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்,
காலப்போக்கில் நிலத்தை வைத்து பையனை படிக்க வைக்கிறது. படிக்க வச்சு நீ வெளிநாட்டுக்கு போ, வெளிநாட்டுல போய் சம்பாரி. ஆமா, அப்ப என்ன ஆச்சுன்னா, படித்து பெறக்கூடிய அறிவை விட பௌதிகமான கல்வினால கிடைக்கூடிய செல்வத்தை விட முன்னேற்றத்தை விட இயற்கையின் முன்னேற்றம் தான் நிலையானதுங்கிறத நம்ம மறந்துட்டோம். இப்போ ஒரு நாள் நீங்க உங்க பையனை படிச்சு ஒரு தொழிற்சாலைக்கு அமிச்சிங்க, அவன் சொல்லிட்டா வேலை இல்ல நீ போ, உனக்கு வேலை கிடையாது, தொழிற்சாலையை மூடிட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்க? இனி ஒரு இடத்துக்கு வேலை தேடி போகணும். ஆனா என் நிலம் இருந்தால் நான் நேரம் யார்ட்டையும் கைகிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் வருவேன், என் நிலத்தை உழுது பயிராக்குவேன், எனக்கு என்ன கிடைக்குதோ அது சந்தோஷமா இருப்பேன். பக்கத்துல மாமா மச்சா இருந்தான், மச்சான் வந்து நெல் போட்டிருந்தாரு, மாமா கோதுமை போட்டிருந்தாரு, நான் காய்கறி போட்டிருந்தேன், ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம், நிம்மதியான வாழ்க்கை. சொந்தக்காரங்க ஊர்ல இருந்தாங்க, சொந்தக்காரங்க தேடி வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஆரோக்கியமான உணவு, அம்மா வந்து அம்மிக்கல் வச்சு அரைச்சு எல்லாம் சட்னி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சுவையா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது. ஆட்டாங்கல் வச்சு அரைச்சாங்க, நல்ல பெண்களுக்கு உழைப்பு இருந்தது. முன்ன வந்து ஆண்களுக்கு உழைப்பு என்னன்னா வயல்ல போய் வேலை பார்த்தாங்க, பெண்களுக்கு வீட்டு வேலையை செய்யறதுக்கே அது பெரிய உழைப்பு தான். இப்ப எல்லாத்துக்கும் மிஷின் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணா மிக்சி மிக்சி ஓடுது, அதுக்கு ஒரு பக்கம் கிரைண்டர் டரக் டக்கு டரக் டக்கு டரக் டக்குன்னு ஒரு கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வாஷிங் மிஷின் ஓடுது டரக்கு டரக்கு டரக்குன்னு வாஷிங், எல்லாமே மெஷின் ஆயிடுச்சு. இந்த மெஷின் கூட வாழ்ந்து வாழ்ந்து மனுஷங்களும் மெஷினாவே ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்த போன் வந்தது இல்லையா, இன்னைக்கு முக்காவாசி ஜனக்கு இந்த போன் ஒண்ணு, எல்லாருமே ஏறக்குறைய இன்னைக்கு வந்து சாதாரண துப்புரவாள பணியாளர்ல இருந்து எல்லாரும் இந்த போன் வச்சிருக்காங்க. இது கூட வாழ்ந்துட்டு இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் போன்லதான். பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, சாப்பிட்டீங்களா ஒரு மெசேஜ் போடுவோம், சாப்பிட்டீங்களா அப்புறம் போட்டோ பிடிச்சு போடுவோம், எங்க வீட்டுல இன்னைக்கு பூரி பண்ணோம், பக்கத்து வீடு தான் ஆனா மெசேஜ் போட்டுருப்போம். அப்புறம் மாமா மச்சா பக்கத்துல இருப்பான், அவனோட நட்பு வச்சுக்காம வேற யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப், வேற யார்கிட்ட நான் உங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டுமா, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறீங்களா, இது பாருங்க நான் காலையில பல்லு விளக்குனேன், அதை வந்து போட்டோ பிடிச்சு போடுவோம். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நீங்க நடந்துச்சு பாத்தீங்களா, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப நம்ம கலாச்சாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, நம்ம இயற்கையான எளிமையான நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அப்ப முன்ன என்ன பண்ணாங்க, எல்லாரும் காலையில வயல்ல வேலை பார்ப்பாங்க, சாயந்தரம் கோயிலுக்கு போவாங்க, கோயில பெரிய பண்டிகை எல்லாம் நடத்துவாங்க. இங்க பழமையான கோயில்லாம் இருக்கா, பெருமா கோயில், சிவன் கோயில்லாம் இருக்கா, எல்லா கிராமத்திலயும் எல்லா கிராமத்திலயும் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கும், பழமையான பெருமாள் கோயில் இருக்கும், அப்புறம் ஒரு தேவியோட கோயிலும் இருக்கும். உப தேவதைகள்லாம் அந்த கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்க இல்லையா, விநாயகர் கோயில் முருகர், அது சில பல நம்ம கட்டின கோயில் முருகர் கோயில் விநாயகர். முன்னெல்லாம் முருகர் கோயில் விநாயகர்கள் தனித்தனி கோயில் இல்ல, அது நம்ம கட்டிக்கிட்டு. ஆனா பழமை வாய்ந்த புராண கோயில் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இருக்கும், பெருமாளுக்கு இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய உற்சவம் பண்ணுவாங்க, தெப்ப திருவிழா பண்ணுவாங்க, தெப்ப திருவிழா, தெப்ப கோயில்ல வந்து அந்த போட்டு இந்த படகுல வந்து பகவான் வர்றது, அப்புறம் சப்பரம் வாகனம் எடுத்து வர்றது, தேர் இழுக்கிறது, இந்த மாதிரி கிராமத்துல வந்து வீதிகளை ஒரு தெருவுக்கா பகவானை உற்சவ மூர்த்தி அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள்லாம் இருக்கு. அப்புறம் பாகவதர் இருப்பாங்க, அவங்க என்ன பஜனை பாடிக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு அவங்களால பார்க்கவே முடியல. ஆமா, ஏன்னா நிறைய பாகவதர் போய் சேர்ந்துட்டாங்க, அந்த அந்த தலைமுறைக்கு அப்புறம் அது நின்று போச்சு. என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பஜனை அப்படி அப்படியே என்னாச்சு காலப்போக்கில், நான் பஜனை பண்ணல, காரணம் நான் நகர வாழ்க்கையை நோக்கி போயிட்டேன். அப்புறம் அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கு. இன்னைக்கு சமுதாயம் எதுக்கு வெக்கப்படுறது இல்லைன்னா, சினிமா பாட்டு பாடுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. சினிமா பாட்டு பாடுறதுக்கும் சாவாட்டம் போட்டு குத்தாட்டம் ஆடுறாங்களே அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டாங்க. ஆனா இறைவனுடைய பாட்டு பாடுறதுக்கு வெக்கப்படுவாங்க. என்னது இது, அரேராம் ஹரிகிருஷ்ணன் பாடிட்டு வர்றாங்க, ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வர்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய நாகரிகமானது முறையை தவறி ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு என்னது, நம்முடைய நாகரிகம், நம் கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, கிராமப்புறமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து நல்லா ஆரோக்கியமா தயார் செஞ்சு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுளிடம் இறைவனிடம் பிரார்த்தனையை செய்யும்போது நமக்கு தேவையானது இறைவன் கொடுக்கிறார் இல்லையா. இப்ப நம்ம கடவுளை பத்தி பேசணும், இங்க நீங்க பேசிட்டு நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய கடவுளை வழிபடுறாங்க, அப்ப இதுல யாரு வந்து யாரை நம்ம யாரை வழிபட்டாலே போதுமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய வழிபாடு இருக்கு, இதுல யார வழிபட்டா போதுமானது, ஏன் நம்ம பல பல இடத்துக்கு போகணும், அப்ப ஒரே வழிபாடு போதுமானதே. இப்ப நீங்க வந்து இந்த கிராமத்துல வந்து கிறிஸ்தவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ண வந்திருக்காங்களா, இந்த பைபிள் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்களே, இங்க வந்திருக்காங்களா அந்த கிராமத்துக்கு, வந்தது இல்லையா, பரவாயில்ல, நல்ல விஷயம். முகலாயர்கள் இருக்காங்களா, முஸ்லீம்கள் இருக்காங்களா இந்த கிராமப்புறங்கள்ல, அப்ப பரவாயில்ல. ஆனா ஒரு சமயத்துல வருவாங்க, எப்பனாலும் வரலாம், ஏன்னா எல்லா கிராமத்திலயும் அவங்க போறாங்க. எல்லா கிராமத்திலயும் போய் நீங்க எவ்வளவு நாள் சாத்தானை கும்பிட்டு இருந்தீங்க,
நீங்க எவ்வளவு கடவுளை கும்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது, நீங்க இயேசுவை ஸ்துதிங்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் அப்படின்னு பாடுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரே கவலையா இருக்கும். அவன் வந்து அவன் வந்து பாடுவான், இயேசு சோத்திரம் பண்ணுங்க. அவன் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்தா போச்சு, என்ன ஆயிடும், அப்ப அது கரெக்டா இருக்கே இல்லையா. இவ்வளவு நாளு நான் நம்ம சாமி கும்பிட்டேன், எந்த சாமி திரும்பி பார்க்கல, இயேசப்பா தான் என்ன குணப்படுத்தினாரு. அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிடுப்பான், ஆனா என்ன ஆயிடுச்சு, கடைசியில இயேசப்பா குணப்பாடு. அப்ப அங்க போயிடும், அப்ப என்ன ஆயிடும், அப்படியே மதம் மாறிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அங்க போனாலும் அதே பிரச்சனை தான், திரும்பியும் நாய் பலப்படுத்த குலைச்சுதான் ஆகணும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இங்கிருந்து அங்க போனா சரியாயிரும், இன்னும் சரியாயிரும். நாம் அனைவரும் ஒருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தவர் போல இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கர்ம வினை, சிலர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்களா, ஏதோ ரொம்ப பாவம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, இன்னைக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலர் நடுத்தரமா இருக்காங்களா, கொஞ்சமா பாவம் பண்ணிருக்காங்க, அதனால ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப வசதியா இருக்காங்களா, ஏதோ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க போல இருக்கு, போன ஜென்மத்துல அதான் இன்னைக்கு வசதியா வாழ்றான், நல்லா இருக்கட்டும் இல்லையா. அப்போ அவரவருடைய கர்ம வினை கேட்டார் போல நாம் செய்த செயல் அதோட வினை, அதுக்கு தகுந்த போல பிறப்பு. இப்ப நாயுடைய பிழைப்பு சொன்னா இல்லையா, உயர்ந்த பணக்கார வீட்டுல நடுத்தர வீட்டுல திருநாய், அது போலதான் நம்ம வாழ்க்கையும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல, நான் ஏதோ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு வசதி இருக்கு, அவர் ஏதோ பாவம் பண்ணிருக்காரு போல கஷ்டப்படுறாரு, சரி நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம். மனிதருக்கு மனித உதவி செய்வோம், மனித அபிமானம். சோ கிராமத்துல என்ன பண்ணாங்க, இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாங்க, ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டினாங்க, அப்புறம் மரம் நட்டு வச்சாங்க, சத்திரம் கட்டி விட்டாங்க, பாதை வழிபோக்கர்கள்லாம் தங்கறதுக்கு இடம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. அப்ப என்னுடைய செல்வம் எதுக்காக, புண்ணிய காரியம் செய்யறதுக்காக. எனக்கு இந்த மனித வாழ்க்கை கொடுத்தது நல்லது, நாலு பேருக்கு நல்லது பண்ணும், என்னால எனக்கு போதுமான கடவுள் கொடுத்திருக்கிறாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு உதவி செய்யும் அப்படி வாழ்ந்த முன்னோர்கள்லாம் இருக்காங்க. இது காலப்போக்கில் இது குறைஞ்சிக்கிட்டே வருது, சுயநலம் அதிகரிக்குது, பேராசை அதிகரிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம வந்து நம்மளோட இயல்பான வாழ்க்கையிலிருந்து மாறிக்கிட்டே போறோம். பேராசை, தமிழ்ல கூட சொல்லுவாங்க பேராசை வரும் நஷ்டம். அப்ப என்ன, ஆசை அதிகரிக்க அதிகரி நிம்மதியே போயிடும், நிம்மதியாவே இருக்க முடியாது. உங்களுக்கு நான் புராணத்திலிருந்து ஒரு ரெண்டு மூணு அம்மாவுடைய கதை சொல்றேன். ஒரு அம்மா வந்து, நீங்க ராமாயணம் படிச்சிருக்கீங்களா, எல்லாம் ராமாயணம் படிச்சிருக்கீங்களா, ராமாயணம் படிச்சது இல்லையா, சரி. மகாபாரதம் கேட்டிருக்கீங்களா, சரி பாத்தீங்களா. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கே ராமாயண மகாபாரதம் தெரியல. இந்த ராமாயண மகாபாரதங்கிறது என்னதுனால தெரியுமா, ராமாயண மகாபாரதங்கிறது என்னது, நம்மளுடைய இதிகாசம். அதாவது பகவான் அவதாரம் செய்து பல்வேறு லீலைகள் செய்தது, எதுக்காக, அது மூலமா அவர் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்தார். கடவுள் வந்து, பகவான் வந்து ராமாயணம் மகாபாரதம் மூலமாக நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கிறார். அதுல உனக்கு ரெண்டு மூணு பாடம் மட்டும், நிறைய பாடம் இருக்கு, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால ரெண்டு மூணு பாடம் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ராமாயணம் மகாபாரதத்துல வந்து திரௌபதி வந்து அண்ணன் கிருஷ்ணா வந்து நமக்கு மட்டும் தான் உதவி செய்தார் அப்படின்னு இவங்க தற்பெருமை கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் குளிக்கிறதுக்கு தண்ணி போட சொல்றாரு கிருஷ்ணா, தண்ணி போட சொன்னாக்கா அந்த தண்ணி சூடு ஏற மாட்டேங்குது. ஏன் சூடு ஏற மாட்டேங்குது, அதுல ஒரு தவளை இருக்குது அந்த தண்ணி போனக்குள்ள. ஓகே, அப்ப அந்த சூடு ஏறிச்சுன்னா அந்த தவளை இறந்து போகும். ஒருத்தருக்குதான் அவரு காக்கல, காக்கல உலகத்தையே காக்கிறவர், அவரு காத்தல் தொழிலே புரியறவர். ஓகே, அப்ப பாருங்க, பகவான் கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவர். அவர் எந்த ஜீவராசி வெறுப்பதில்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்வதில்லை, யாரும் நிராகரித்து யாருனாலும் ஒரு சரணாகதி பண்ணலாம். இப்ப நம்ம ராமாயணத்தை பத்தி பேசணும் இல்லையா, இங்க ராமாயணம் ஒருத்தருக்கு கூட தெரியாது அந்த கிராமத்துல, சின்னவங்க குழந்தைங்க பெரியவங்க யாருக்காவது தெரியுமா, தெரியாதா. அப்ப ராமாயணம் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடம், இது கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் வேத காலத்துல இதெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த இது பாடுவாங்க, என்னது அது, வில்லு பாட்டு, அப்புறம் கிராமப்புறத்துல நிறைய பாடல், கதாகால சேபம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாகவதெல்லாம் உட்காந்து ராமாயணம் படிப்பாங்க. சீதா தேவி வந்தால், சீதை வந்தாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்க அசோக வனத்தில் இருந்தபோது ராவணன் அவரை தண்டகாரண்ய வனத்தில் இருந்தபோது ராவணன் அவரை கடத்தி சென்று விட்டார் அப்படி எல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாடகம் போடுவாங்க, தெருக்கூத்து நாடகம். இன்னி உண்டா, பாத்திருக்கீங்களா,
ராமாயண கதை தான் அதுல போட்டிருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம் பண்ணுவாங்க, பொம்மலாட்டம் பாத்திருக்கீங்களா? இந்த பொம்மைகள்லாம் முன்னாடி ஆடும், பின்னாடி வந்து நூல் பிடிச்சிட்டு இருப்பார். ராமர் வந்து அம்பு வர்ற மாதிரி, ராவணன் சண்டைக்கு வர்ற மாதிரி, இந்த மாதிரி நம்மளுடைய புராண கதைகளை இந்த மாதிரி கலை வடிவில் சொன்னாங்க. பரதநாட்டியம் மூலமாக பரதநாட்டியத்திலிருந்து அபிநயத்துல எல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த நடனத்திலேயே அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலை. அப்புறம் தெருக்கூத்து, பொம்மலாட்டம், அப்புறம் வந்து வில்லு பாட்டு, கதாகால சேபம், இந்த மாதிரி நிறைய கலைகள் இருந்தது. இந்த கலைகள்லாம் கிராமப்புறத்துல ரொம்ப ரொம்ப நாளா பயிற்சி பண்ணப்பட்டது. கிராமவாசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்போ அந்த ஐயா இருக்கிறார், அவர் அங்க அப்படி கட்டில் போட்டு படுத்த தூங்கிடுவார். நகரத்துல உள்ளவனால தூங்க முடியாது, நகரத்துள்ளவங்கனால அந்த மாதிரி கட்டில் போட்டு தூங்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பல கஷ்டம், யாராவது வந்து என்ன கட்டிலோடு தூக்கிட்டு போயிருவாங்களோ, இல்ல ஏதாவது நடந்துருமோ, இல்ல கொசு வந்து கழிச்சிருமோ, இல்ல வீட்டுக்குள்ள தூங்கி வீட்டுக்குள்ள அவனா புந்த எடுத்துட்டு போயிடுவானோ அப்படின்னு பயம். ஆனா கிராம வாழ்க்கை என்னன்னா, தைரியமா நீ கதவு போட்டு திறந்து போட்டு தூங்கலாம். ஏன்னா என் வீட்டுல ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல என்ன இருக்கு, ரெண்டு புடவையும் நாலு துணிமணி இருக்கு, கொஞ்சம் சாப்பாட்டுக்குள்ள ஜாமான். யார் வந்து யார் திருட போற கிராமத்துல வந்து அந்த மாதிரி நம்பிக்கையோடு வாழ்ந்தோம். நான் ராமாயணத்தை பத்தி பேசும்போது கூட, அயோத்தியா அயோத்தியால ஜனங்க வீட்டை பூட்டினதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையான ராஜா ஆண்டார் தசரத மகாராஜ், பெரும் சக்கரவர்த்தி, ராமருடைய தந்தை. ராமருடைய ராஜ்யம் எப்படி இருந்தது, ஜனங்கள்லாம் தைரியமா கதவை திறந்து போட்டு தூங்குனாங்க. பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அப்படி இப்ப என்ன நடந்தது, விபீஷனுடைய மகளா அப்ப சொல்றாங்க, என்ன வந்து அறிக்கைகள் துன்புறுத்துல, நான் வந்து லட்சுமண பெரியம்மனுக்கு கொடுத்த ஒரு சொன்ன சொல்லு தீய சொல்லானது என்ன மாட்டி வதைக்கிறது, அவங்க வதைக்கிற அந்த சொல்லு அந்த மாட்டி செய்யுது, நான் சொல்லி விட்டது என்ன சொல்லுன்னா, மானம் போட்டு பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு பச்சை திரிச்சு இருந்து அழகா பார்த்து நான் வச்சுக்கிட்டு சொல்றாங்க. சார் ராமர் அப்ப வந்து லட்சுமணா காவல் வச்சுட்டு போறாரு, லட்சுமணா காவல் வச்சுட்டு போறாரு. காவல் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க மானா வரவன் யாரு, மாரீசன். அவனுடைய மாமங்காரன் மாரீசன் மானா வரம். அவன் சொல்லியும் கேட்கல, இல்லைன்னா நான் கோபம் வந்தேன்னா உன்னைய நானே வச்சுக்கிடுவாங்க. அவர் என்ன நினைச்சாரு, அடாச்சி ராவண கையில சாகிறதோட ராமர் கையில் மடிவதே மேல் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எவ்வளவுதான் மனசு கஷ்டமா இருக்கு. லட்சுமணன் வெளியே போயிட்டாரு. அப்புறம் அவரு இந்த மான வராரு, வந்தாக்க அப்படிங்கும் போது அவன் மனுஷனா கிடக்கிறான். அங்க இருந்து வராரு, இங்க இருந்து என்னடா ஒண்ணு அங்கேயே இருக்க சொன்னாங்க, என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி அண்ணி சொன்னாங்க. அதையும் சொல்லல வாழ்ந்து திரும்ப வராங்க. வந்து பொன்னாசாலை வந்து பார்த்தோம், அதாவது அவர் சொல்ற கதையோடைய கருத்து என்னன்னா, யாராவது பக்தர்கள் மனசு நோகடிச்சுட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னைக்குமே நம்ம யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, குறிப்பா பக்தர்கள்.
பகவான் நாமத்தை ஜபிக்கிறவங்க சேவை பண்றவங்க நல்ல ஆத்மாக்கள் நல்ல நல்லவங்களுக்கு நம்ம என்னைக்குமே மனசு நோகரிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு ராமாயணத்துல ஒரு பாடம் அது அவர் சொல்றாரு சரிங்களா. அந்த மாதிரி நிறைய பாடம் இருக்கு, வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு பாடங்கள் ராமாயணத்துல மகாபாரதத்துல இருக்கு. அப்ப என்ன பேசிட்டோம், அயோத்தியாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அயோத்தியால என்ன ஆகும், வீடெல்லாம் தைரியமா திறந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வெளியில வழி போக்குறவர்கள் போற போது அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பெரிய தங்க பானையில தங்க தட்டெல்லாம் வச்சு தங்க தங்கத்துல டம்ளர் வச்சிருந்தாங்க. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பிளாஸ்டிக் டம்ளர் வெளியே வைப்போமா நம்ம, அவர்தான் அதையும் தூக்கிட்டு போயிடுவான். பிளாஸ்டிக் டம்ளர்ல இருந்து கீழே போடுற பாட்டில் வரைக்கும் எல்லாத்தையும் போய்கிட்டு போயிடுவான். ஆனா முன்ன ராமருடைய காலத்துல எப்படி இருந்தாங்க, தங்கத்தால் செய்த பொருட்களை கூட துச்சமா நினைச்சாங்க. பாட்டியம்மா எல்லாம் வெளியில உட்காந்து இங்க நைசா வயசான பாட்டியம்மாலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இது பாக்கு உடச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுல, தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த சின்ன உழுக்க மாதிரி இருக்கும் அந்த இதுல வச்சு பாக்கு உடைப்பாங்க. அப்ப ஏதாவது பறவைகரம் வந்துச்சுன்னா அந்த இதை தூக்கி அடிப்பாங்களா அதுல, அது அப்படியே விட்டுடுவாங்க அவ்வளவுதான். அப்ப அதுக்கு மேல அவங்களுக்கு பற்றுதல், அதுக்கு தேவையில்லை. தேவைக்கு அதிகமான செல்வம் இருக்காங்க, எல்லாத்துக்கு மேல ராமர் அங்க இருக்காரு, பகவான் இருக்காரு, அங்க செல்வத்துக்கே குறைவு இல்ல. அப்ப எங்க பகவான் இருக்காரு அங்க செல்வத்துக்கு குறைவு ஒண்ணும் இல்ல, அங்க செல்வம் செழுமை எந்தைக்கும் குறைவு இல்ல. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம பகவான் மறந்து போயிட்டோம், கிருஷ்ணரை மறந்துட்டோம், ராமரை மறந்துட்டோம், நம்ம வாழ்க்கையை மறந்துட்டோம், நம்ம இயல்பான வாழ்க்கையை மறந்துட்டோம். அதனாலதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, அயோத்தியால உங்களுக்கு ராமாயணமே முழுமையா தெரியாதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன், இன்னொரு நாள் வரும்போது அந்த கதையெல்லாம் முழுமையா சொல்லும். ராமருக்கு வந்து மூணு சகோதரர் இருந்தாங்க, ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். தசரத மன்னருடைய புதல்வர்கள், தசரதாவுடைய பசங்க. அதுல தசரதற்கு மூணு மனைவி இருந்தாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட ராஜ்யத்துல எவ்வளவு பேர் வேணாலும் அவங்க பாதுகாக்க முடியும், எல்லா ராணிக்கும் அரண்மனை கொடுக்க முடியும், அவங்க எல்லாம் சமமா வச்சு வாழ்க்கை நடத்த முடியும். இன்னைக்கு ஒரு மனைவியை வச்சு வாழ்க்கை நடத்துறது பெரிய பாடு இல்லைங்களா, அதுவும் அதுவும் அப்படியே ஆசைப்படுறாங்க, ஆனா முடியாது, அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமா கஷ்டம், ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், எங்க மூணு நாலு மனைவியை திருப்திப்படுத்து. அப்ப தசரதர் போன்ற மன்னர்களுக்கு அது சாத்தியமா இருந்தது, அவங்க பெரும் ராஜ ரிஷிகளும் தர்மம் அரிச்சரிச்சவங்க, அவங்க போல எல்லாரையும் சமமா நடத்துவாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரே நாலு மணி கிளம்புனா சமமா நடத்த முடியுமா, அவங்கனால முடியாது. சும்மா வார்த்தைக்கு சொல்லிக்கலாம், என்னால பண்ண முடியும், சாத்தியம் இல்ல, அது தர்மமும் இல்ல, அது சட்டத்திலும் அதுக்கு அனுமதி இல்ல. அப்போ தசரதற்கு மூணு மனைவி இருந்தாங்க, அதுல ஒரு மனைவி பேர் வந்து கைகேயி. கைகேயி வந்து தசரதுக்கு பிரியமான மனைவி, அவங்களுடைய கடைசி மனைவி. தசரதற்கு மூணு மனைவி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. இந்த மூணு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் தசரதற்கும் கௌசல்யக்கும் பிறந்த குழந்தை ஸ்ரீராமர், ராமச்சந்திர பிரபு. ராமர் தெரியலையா எல்லாருக்கும், ராமரை தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா, தெரியும் இல்லையா எல்லாரும். சரி, ராம பகவான், ராமர் எப்படி இருப்பார், ராமர் ராமர் எப்படி இருப்பார், கையில ஏதாவது செல்போன் வச்சு பாத்துட்டு இருப்பாரா, வில்லும் அம்பு வச்சிருப்பார் இல்லையா, கோதண்டம். ராமருடைய அம்பு பேரு கோதண்டம், அதனால கோதண்ட ராமன் பேர். சில கிராமங்கள்ல கோதண்ட ராமர் சன்னிதின்னு கோயில் இருக்கு, கோதண்ட ராம பெருமாள், கோதண்ட ராம கஷேத்திரம். அப்ப கோதண்டர், கோதண்டம், கோ என்ற வில்லு வச்சுட்டு இருக்கிறார் கோதண்ட சுவாமி, கோதண்ட ராமர். அவர் வந்து கௌசல்யாவின் புதல்வர். அதுக்கப்புறம் சுமித்ரா, சுமித்ரையுடைய புதல் வந்து லக்ஷ்மணன், லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் கைகேயிக்கு ரெண்டு பசங்க, பரதன் சத்ருகன், ரெண்டு பேர் பரதன் சத்ருகன். அப்போ ஒரு நாள் என்னாகும், தசரத, ஹரே கிருஷ்ணா, ஒரு நாள் தசரதுக்கு ரொம்ப வயசாயிடும். அவர் வந்து காட்டுக்கு என்ன பண்ணணும், தனக்கு அப்புறம் தன் மகன் மூத்த மகன் ராமனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அவரை மன்னராக்கும், அயோத்தியா இந்த உலகத்துக்கே மன்னராக்கும். அப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாருக்கும் ராமனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ராமர் பகவான் தான், ஆனா மனித ரூபத்துல வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்தார், எப்படி நல்ல மகனா இருக்கணும், எப்படி நல்ல கணவரா இருக்கணும், எப்படி நல்ல சகோதரா இருக்கணும், எப்படி நல்ல ராஜாவா இருக்கணும், எல்லா விதத்திலையும் ராமர் எல்லார் விதத்திலையும் எல்லார் மேலேயும் அன்பு செய்வார். அயோத்தியாவில் உள்ள எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு உண்டு, பறவைகள், விலங்குகள், கால்நடைகள், மனுஷங்க எல்லாருக்கும், குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள் எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அமைதி, பொறுமை, நிதானம், பணிவு, ரொம்ப தெய்வீகமான குணம். அந்த குணத்தினால் அவர் எல்லாரையும் கவர்ந்தாரு, பகவான் மேல எல்லாருக்கும் அன்பு ராமாயணம். அப்ப கைகைக்கும் அன்பு உண்டு, மாற்றான் மனைவியுடைய மகனா பார்க்கல கைகேயி, ராமரை தன் மகனா பார்த்தாங்க. கைகேயுடைய மகன் என்னமோ பரதன் தான், ஆனா கைகேயி என்ன பார்த்தாங்க, ராமரையும் தன் மகன் நினைச்சாங்க. அப்ப ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு உண்மை
கைகை பெரும் திருவிழா நடக்கு. அயோத்தியாவே திருவிழா கோலம் போட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் எல்லாம் கட்டி ஆபரணங்கள் பெரும் திருவிழா நடக்குது. ஏன்னா ராஜாவுடைய அரண்மனையில ராஜகுமாரனுக்கு பட்டாபிஷேகம். அப்போ தெருவெல்லாம் துந்துபி எல்லாம் துந்துபி மத்தளங்கள் எல்லாம் உலக பிராமணர்கள் வந்து வேத மந்திர பாராயணம் இந்த தெருக்கூத்து நாட்டியம் எங்கு பார்த்தாலும் திருவிழா எங்கு பார்த்தாலும் திருவிழா. அப்புறம் என்ன பண்ணாங்க, மன்னரை வந்து தானம் கொடுத்துட்டு இருக்காங்க, ராணிகள் தானம் கொடுக்கறாங்க, பிராமணருக்கு பசுவ தானமா கொடுக்கறாங்க, நிலங்கள் தானமா கொடுக்கறாங்க, யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுத்துருக்காங்க, ஆபரணங்களை நகைகளை தானமா கொடுக்கறாங்க. இப்படி எங்கு பார்த்தாலும் திருவிழா. அப்ப கைகைக்கு ஒரு சேவிகை இருந்தாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராணிய வந்து ஒரு ராஜகுமாரி கல்யாணம் பண்ணி போகும்போது கூடயே சேவைக்கு அனுப்புவாங்க அந்த அம்மாவுக்கு சேவை பண்றதுக்காக. அப்படி மந்தாரான்னு ஒரு கூணி பெண் மந்தாரான்னு ஒரு பெண்மணி வந்து கைகைக்கு சேவை பண்றதுக்காக கூட வந்தாங்க. அப்ப என்ன நடந்தது, ஒரு நாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், காலையில விடிஞ்சா நாளைக்கு விடிஞ்சா ராமருக்கு முடிச்சு விட்டு விழா. அப்ப கைகை சந்தோஷமா தானம் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப கைகையுடைய சேவைக்கு மந்தாரா வந்தப்போ தான் அணிந்திருந்த கைகை தான் சூடியிருந்த நவரத்ன மாலை எடுத்து மந்தரை கொடுக்கறான். இத பரிசா வச்சுக்கோ. எதுக்கு எனக்கு பரிசுன்னு கேட்டா மந்தாரா, என் மகன் ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், அதனால நான் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறேன், நீ எனக்கு பிரியமானவள், எனக்கு ரொம்ப அன்பானவள், உனக்கு நான் அது கொடுக்கறேன். அவன் வாங்கி தூக்கி வீசினாத பைத்தியக்காரி, ராமன் என்ன உன் மகனா, ராமன் மாற்றான் மகன், உன்னுடைய சக்காலத்தியின் மகன், நீ என்ன அவனுக்கு பட்டாபிஷேகம் கொண்டாடிட்டு இருக்க, அதுவும் உன் மகன் பரதன் இருக்கும்போது, அவன் இப்ப இல்லாத வேலை என்ன அவசரம். இப்போ பரதன் வந்து அவங்க தாத்தா ஊருக்கு போயிருந்தார், கேகை நாட்டுக்கு போயிருந்தார் குஷத்வஜ மகாராஜாவுடைய மகள் தான் கைகை, கேகை நாட்டு ராஜகுமாரி. இப்ப பரதனும் ஊர்ல இல்ல, என்ன அவசரம் இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம், உனக்கு யோஜ மூளைய வேலை செய்யலையா, நீ இப்படி இருக்கிறீ அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தையால் பேசினான். யாரு, ஓனி மந்தாரா. யாருக்கிட்ட, கைகை. இப்ப என்ன பண்ணணும், மந்தரை பேசினா கைகைட்ட, கைகை இப்ப என்ன செய்யணும், கைகை இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க, கைகை இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்க பையன் வெளியூர் போயிருக்கான், அப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க சொத்தை வந்து இன்னொரு பையனுக்கு எழுதி வைக்கிறாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்க பையன் வெளியூர் போயிருக்கிற நேரத்துல உங்க வீட்டுக்காரு உங்க சொத்தை இன்னொரு பையன் பேர்ல எழுதி வைக்கிறார், நீங்க என்ன செய்வீங்க, அறிவு இல்ல, அந்த பையனுக்கு ராஜ்யம் போயிடுது, பையன் அவனுக்கு வேலைக்காரனா இருக்கணும் சேவகனாதா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசினான். அந்த கெட்ட சகவாசத்தினால கைகைக்கு மனசு இப்படியே கொஞ்சம் மாறிச்சு. அப்ப கைகை நீங்க சொன்ன மாதிரி முடிவெடுத்தா என் மகன் இருக்கும்போது எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம், என்னாச்சு அந்த துஷ்ட சகவாசம். அதனால என்னாச்சுன்னா, பக்தர் இல்லாதவங்க பக்தி இல்லாதவங்க நல்ல விஷயம் படிக்காத பாகவதம் ராமாயணம் படிக்காதவங்களுடைய சங்கம் தான் நம்ம மனசு குழப்பலாயும். நானே இவ்வளவு நாள் கடவுளை கும்பிட்ட எனக்கு என்ன கடவுள் பண்ணிட்டாங்கன்னு என்ன வரும், ஆனா பக்தர் சங்கத்தில் இருந்தால் அந்த எண்ணம் வராது. ஒருபோதும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, அவர் நம்ம நல்லாதான் வச்சிருக்கிறாரு, என்னை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன விட்டுறல, கடவுள் என்ன நடுத்தருவில் விட்டுறல, எனக்கு சாப்பாடு இல்லாம இல்ல, எனக்கு உடை இல்லாம இல்ல, எனக்கு இடம் இல்லாம எல்லாம் இருக்கு, கடவுள் என்ன நல்லதா வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர் சங்கத்துல வரும்போது இருக்கும். பக்தர் இல்லாத சங்கத்துல இருந்தா என்ன ஆகும், ஆமா ஆமா நானும் இவ்வளவு காலம் சாமி கும்பிட்டு எந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், நானும் விளக்கு போறதுனே நானே எல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணேன், அந்த சாமி கும்பிடு இந்த சாமி கும்பிடுனாங்க, எந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு தான் நமக்கு தோணும். காரணம் என்னது, நம் பக்தியை உள்ளவாறு கற்றுக்கொள்ளவில்லை, சரியாக புரிந்து கொள்ளவில்லை, பகவானை நம் உள்ளவாறு புரிந்து கொள்ளவில்லை, பகவான் மேல அன்பை வளர்த்துக் கொள்ளவில்லை. அப்ப கைகை நல்ல அன்பு வச்சிருந்தாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அவங்க மனசு அசுத்தம் ஆயிடுச்சு. எதனால, இந்த மந்திரையோட சங்கத்தினால். அப்ப வரம் வாங்கினாங்க தசரதிட்ட, என் மகன் பரதன் நாடாளனும் என் மகன் கௌசல்யன் மகன் ராமன் காட்டுக்கு போகணும், பனவாசத்துக்கு போகணும். அப்ப இந்த அம்மா வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, கைகை நல்லவங்களா கெட்டவங்களா, கூட வந்தவனால கெட்டு போனாங்க. அப்ப கெட்டுட்டாங்க, மனசு வந்து அசுத்தம் ஆயிடுச்சு. காரணம் என்னது, சுயநலம் வந்து விட்டது.
ராமனை மாற்றான் தாயாக கருதவில்லை, ராமரனை தன் தாய் போல நேசிக்கிறார். அயோத்தியாவில் எல்லோருக்கும் ராமர் மேல அன்பு இருக்கு. அப்போ ராமன் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டா என்ன, எல்லாரும் என் மக்கள் தானே, என் தசை என் கணவனின் புதல்வர்கள் தானே. அது மட்டும் இல்ல, பரதனை காட்டும் ராமன் தெய்வீகமான குணம் உள்ளவன் அல்லவா, அவன் ஆண்டால் எனக்கு சந்தோஷம் தானே. அப்படி இருந்த கைகை மாறிவிட்டாள். அதுதான் தீய சகவாசம். கோயிலுக்கு போகாதவங்க சங்கத்தை வச்சுக்கிட்டே இருந்தா நம்மளும் கோயிலுக்கு போக மாட்டோம். நம்ம கொஞ்ச நாள் ஆமாமா அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், நானே இவ்வளவு நாள் கோயிலுக்கு போட்டேன் என்ன நடந்துச்சுன்னா கேட்போம். அதே சமயம் ரொம்ப பக்தி இருக்கிறோம், ஹரே கிருஷ்ணா சரி, அதே மாதிரி பக்தி இருக்கிறவங்களுடைய சங்கத்துல வரும்போது என்னாகும், நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் அது அதிகமாகும். சரி, அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம், அப்ப இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்களே. இப்ப இங்க வந்து எழில் மாத்தா, எழில் அம்மா வந்து நல்லா ஜபிக்கிறாங்க, பக்தி பண்றாங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்தா நம்மளும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க பகவத்கீதெல்லாம் படிக்கிறாங்க. என்னமா நான் சும்மா இருக்கோ வந்தேன், ஏதா நீ படிச்சது நாலு விஷயம் சொல்லுமா, கடவுளை பத்தி நாலு விஷயம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த பவி பொண்ணு இருக்கா, என்ன பவி நீ என்னமா படிச்ச, ராமாயணம் சாமி சொல்லி கொடுத்தாங்களே நீ படிச்சிருக்கியா, அந்த சாமி ஏதோ யூடியூப்ல எல்லாம் கிளாஸ் போடுறாங்க, வீடியோ எல்லாம் பண்றாங்க, நீ என்ன கேட்ட, உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாலு விஷயம் சொல்லுமா நான் கேட்டுக்கிறேன், யாரு இன்னைக்கு இங்க சொல்லி தர்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கையோ நம்பிக்கை உள்ளவரோடு சேரும் போது நமக்கு நம்பிக்கை வரும் இல்லையா. இப்ப இன்னைக்கு வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் நம்புறோம், கடவுள் இருக்காங்க, நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. அந்த நம்பிக்கையை பக்தர்கள் நமக்கு தர்றாங்க. ஏன்னா பக்தர்கள் பகவானை நம்புறாங்க. பக்தர்கள் எப்படி நம்புறாங்க, அவங்க சாதுக்கள்ட்ட இருந்து கேட்கறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, அதனால அவங்க நம்பிக்கை அதிகமாகுது, அவங்க கண் கூட உணரவும் செய்யறாங்க. இப்போ எழில் அம்மாவுக்கு வந்து உணரலைன்னா அவங்க இது பண்ணுவாங்களா? நான் வந்து நாம ஜபிக்க சொல்றேன், அவங்க வந்து நாம பிரேயர் பண்றாங்க, நாம ஜபிக்கிறாங்க. இந்த நாம ஜபம்ங்கிறது பிரேயர் பண்றது நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்ததுதான், அது காலப்போக்கில் மறந்து போயிட்டோம். சந்தி வேலையில விளக்கு பொருத்திட்டு எல்லாரும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எந்திரமான வாழ்க்கைக்கு போனோமா, இன்னைக்கு என்னாச்சு, உடல் ஆரோக்கியம் போச்சு, கடவுள் மேல நம்பிக்கையும் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு உங்க ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், சாப்பிட்டோமா தூங்கினோமா எப்படியோ, ஒரு ஆடு மாடு மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டு, ஆடு மாடு வாழ்ற மாதிரி நம்ம வாழ்க்கை, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டு, அர்த்தமே இல்லை நம்ம வாழ்க்கையில. கடவுள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாயிடும். அப்போ ஒரு காலத்துல கடவுள் நம்பிக்கையோட வாழ்ந்தோம், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, இன்னைக்கு எல்லாம் எந்திரமயமான வாழ்க்கை. அப்புறம் டாக்டர்கிட்ட போனாங்க, அன்னைக்கு வந்து பாட்டி வைத்தியம் பண்ணாங்க. இங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, என்னம்மா உனக்கு என்ன பண்ணுது, எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு, அது ஒண்ணும் இல்ல பித்தம் தான், அந்த மூலிகையை அரைச்சி சாப்பிடு சரியா போயிடும், அந்த கஷாயம் குடி ஒண்ணும் இல்ல ரெண்டு நாள் சரியாயிடும். அது அவங்க சொன்னதுலயே பாதி வியாதி குணமாயிடு இல்லையா. உனக்கு என்னமா பண்ணுது, எனக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, அப்படியா சரி ஒண்ணும் இல்ல, அது உனக்கு மூட்டு வலிதா இருக்கு, உனக்கு வாதம் இருக்கும் போல இருக்கு, நீ வந்து அந்த வல்லாரை கீரைக்குல அதை கொஞ்சம் அரைச்சு கஷாயமா குடிச்சு சரியா போடுங்க. அவங்க சொன்னதுலயே பாதி வியாதி குணமாயிடும். இன்னைக்கு போனா என்னப்பா பண்ணுது உனக்கு, அவங்களை அட்மிட் பண்ணுங்க, நீங்க அவங்க போய் அங்க பில்ல கட்டுங்க, என்னாச்சு உங்களுக்கு, அவங்க எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே எடுத்தாச்சு, அது ஸ்கேன் பண்ணுங்க, அப்புறம் அந்த மாத்திரை இந்த மாத்திரை, அவ்வளவுதான், பாதி நிலத்தை வித்தாதான் குணமாயி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர முடியும் இல்லையா. இதெல்லாம் வந்து செயற்கை. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்களேன், எவ்வளவு அழகான வாழ்க்கை. ஏதாவது நோய் நொடின்னு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்களா, இல்ல இந்த கிராமத்துலதான் ஹாஸ்பிட்டல் வந்ததுதான், அவசியமே இல்லாம இருந்தது, அப்புறம் உடம்பு ஆரோக்கியமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மிஷினு, எனக்கு இந்த கையை தூக்கவே முடியலன்னா, அப்ப அங்க போனாங்க டாக்டர்கிட்ட, அதுக்கு வந்து பிசியோ தெரப்பின்னு ஒருத்தர் இருக்காங்க. பிசியோ தெரப்பின்னா கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரி நிறைய இப்ப மருத்துவத்துல நிறைய வந்து பிசியோ தெரப்பினா உடற்பயிற்சி கொடுக்கறது, நீங்க உங்களுக்கு கை இப்படி வலிக்குதா, நீங்க என்ன பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்கண்ணா. இது ஒரு காலத்துல அம்மி அரைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு அம்மி அரைக்காம சும்மா உட்காந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அப்புறம் எனக்கு இந்த கை என்னமோ சரியா தூக்க முடியலையே, நீங்க என்ன பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்கண்ணா. இது வந்து மாவு ஆட்டாங்கல்ல மாவு அரைச்சிட்டு இருந்தது இல்லையா, என்ன கூத்தெல்லாம் நடக்குது. அப்புறம் துணி அவங்க துணி அவங்களே துவைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு சொன்னா எனக்கு இந்த ஷோல்டர் தூக்க முடியலீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்க. இது ஒரு நாள் துணி அடிச்சிட்டு இருந்தது, அது ரொம்ப அழகா துணியை திருப்பி திருப்பி போட்டு அடிப்பாங்க, துவைக்கிற கல், இந்த துவைக்கிற கல்லு துவைக்கிற கல்லு ஆட்டாங்கல்லு அம்மிக்கல் எல்லாம் இந்த காலத்துல வரும். இதெல்லாம் இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் உபயோகிச்சது, ஒரு மியூசியத்துல வச்சிருப்பாங்க, ஒரு பொருட்காட்சியில அருங்காட்சியகம், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது அப்படின்னு விளம்பரப்படுத்தி வச்சுக்குவாங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி காலத்துல வாழ்றோம். அப்போ இயற்கையான வாழ்க்கை, இறைவனோடு சேர்ந்த வாழ்க்கை, இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, ஆன்மீகமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை,
அப்படியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். அப்போ ராமாயணம் நமக்கு நல்ல ஆரோக்கியமான கதையை கத்துக் கொடுக்குது. என்ன சொல்லி தருதுன்னா, ஒரு பெண்மணியானவள் கைகை மாதிரி இருக்கக்கூடாது, தீய சகவாசம் கூடாது, கெட்டவற்றிருந்து கெட்ட விஷயம் கேட்கக்கூடாது. அப்போ ஒரு பெண் யார் மாதிரி இருக்கணும், அதே ராமாயணத்துல இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க பேர் சுமித்ரா. சுமித்ராவுடைய மகன் வந்து லக்ஷ்மணன். சரி, இப்ப என்ன நடந்ததுன்னா, நம்ம என்ன பேசணும், கைகையுடைய மகன் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும், இதுதான் கைகை வரம் வாங்கிட்டது. அப்ப கைகையும் ஒரு சுயநலம் கொண்ட பெண்மணியால் இருந்தான். ஆனா சுமித்ரா என்ன சொன்னா, ராமன் தான் காட்டுக்கு போகணும், லக்ஷ்மணன் சொல்றா நானும் கூட போவேன். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மூணு பசங்க, ஒரு பையனை உங்க கணவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்புற, அப்போ இன்னொரு பையன் சொல்ற நானும் அவங்க கூட போவேன், அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, போவன்னு சொல்லுவீங்களா போக வேண்டாம் சொல்லுவீங்க, போக வேண்டாம் நீயாவது எங்க கூட இரு, அவன் போகட்டுமே, அவன் போய் கஷ்டப்படட்டும் இல்லையா. ஒரு ஒரு தந்தையார் சொன்னாரு, ஏய் மகனே நீ கொஞ்ச நாள் காட்டுக்கு போ, காட்டுல போய் கொஞ்சம் வேலை பாரு, என்னால இங்க வந்து உன்னை வச்சுக்க முடியாதுன்ட்டார். தந்தையார் வந்து ஒரு மூத்த மகனை அனுப்புகிறார். அப்ப இளைய மகன் சொன்னா, அண்ணன் போய் தனியா கஷ்டப்படுறா, நானும் கூட போவேன், அண்ணனுக்கு சேவை பண்ணுவேன். அப்போ தாயார் என்ன சொன்னா, இல்ல இல்ல அவன் தலையெடுத்து கஷ்டப்படும், நீ ஏன்டா போற அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இப்ப கைகை என்ன பண்ணா, தன் மகன் பரதன் நாடாளும் ராமன் காட்டுக்கு போகணும். அப்ப சுமித்ரா என்ன நினைக்கலாம், ராமனும் என் மகன் இல்ல, அவர் கௌசல்ய மகன், அப்போ என் மகன் ஏன் போகணும், கைகை எப்படி ஒன்னும் வரம் வாங்கலையே, தன் மகன் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகணும்னு. ஆனா லக்ஷ்மணன் சொல்கிறார், நான் போவேன், ஏன்னா ராமனுக்கு சேவை பண்ணாம என்னால் இருக்க முடியாது, ராமர் தான் என் பிரபு, அவர் பகவான், அவருக்கு சேவை பண்ணுவேன். அப்ப சுமித்ரா என்ன சொன்னாங்க, சுமித்ரா அம்மா கிட்ட வந்தாங்க, லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ணாங்க, அம்மா ராமரை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, என்னால இருக்க முடியாது, நானும் ராமன் கூட போவேன். ஏ உனக்கு என்ன தலையெழுத்தாடா, ராமன் காட்டுல போய் கஷ்டப்படும், நீ ஏன்டா கூட போகணும், நீங்க இருடா, அது அரண்மனை வாழ்க்கை, அயோத்தியா வந்து இந்த உலகத்துடைய தலைநகரம், பெரிய அரண்மனை, மாட மாளிகை, கோபுரங்கள், பட்டு வஸ்திரம், அழகான ஆபரணங்கள், விதவிதமான பலகாரம், முறுக்கு, சீடை, ஹலுவா, ரசகுல்லா, சமோசா, நிறைய பலகாரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு காட்டுல போய் எப்படி சாப்பிடுவாங்க, அளவு எல்லாம் கிடைக்காது, காட்டுல ஏதாவது குலோப் ஜாமுன் எல்லாம் கிடைக்குமா, ஹலுவா ஜாங்கிரி எல்லாம் கிடைக்குமா, காட்டுல வந்து பழங்களும் கிழங்கும் எல்லாம் கிடைக்கும், அதுவும் எல்லா காட்டுலயும் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடைக்காது, ஏதோ குரங்குகள் சாப்பிடுற பழம், சாதாரண பழங்கள் தான் கிடைக்கும், அதை சாப்பிட்டுதான் உயிர் வாங்கணும் தலையெழுத்தாடா அப்படியா சொன்னா சுமித்ரா. சுமித்ரா என்ன சொன்னால், லக்ஷ்மணா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ போ, உனக்கு அயோத்தியா, அந்த காடுதான் அயோத்தியா, இந்த அயோத்தியாவை நீ மறந்துரு, உனக்கு காடுதான் அயோத்தியா, ராமன் தான் உன் தந்தை தசரதன், உன் சீதாதேவி உன் அன்னை, ஜானகி தான் உன் அன்னை சுமித்ரா, அப்படி நினைச்சுக்கோ, ராமரை உன் தந்தையா நினைச்சுக்கோ, சீதையை உன் தாயா நினைச்சுக்கோ, அவங்களுக்கு சேவை பண்ணு, 14 வருஷம் அவங்க திரும்ப வர வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி வந்துடாதுங்க, நீ அங்கேயே போயிருங்க. அப்ப இந்த அம்மா சேர்ந்தவங்களா, இந்த அம்மா நல்லவங்களா, கைகை நல்லவங்க, ஹரே கிருஷ்ணா பக்தர் சொல்லக்கூடாது, எந்த அம்மா சிறந்தவங்க, சுமித்ரை சிறந்தவங்களா, கைகை சிறந்தவங்களா, குழப்பமா இருக்கா இல்ல, கதை புரிஞ்சுதா உங்களுக்கு, ஒரு அன்னையார், ஒரு அன்னை வந்து சுயநலம் உள்ளவங்களா இருந்தாங்க, ஒரு அன்னை சேவை மனப்பான்மை உள்ளவங்களா இருந்தாங்க, சேவை மனப்பான்மை உள்ள அம்மா சிறந்தவங்களா, சுயநலம் உள்ள அம்மா சிறந்தவங்களா, அப்ப சுமித்ரா சிறந்தவங்களா, கைகை சிறந்தவங்களா, சுமித்ரா இல்லையா. அந்த மாதிரி ராமாயணம் பாடம் கத்து கொடுத்தது, நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணணும், நம்ம பகவான் மேல அன்பு செய்யணும், நம்ம பிள்ளைகளையும் பகவான் மேல அன்பு செய்ய வைக்கணும். அது ரொம்ப எளிமையான வழி. என்ன எளிமையான வழி, இப்ப எழில் அம்மா செய்யற மாதிரி நம்ம கையில ஜப மாலை வச்சுக்கிட்டு, இந்த பிரேயர் மாலை எல்லாம் இருக்கும், அந்த மாலை வச்சுட்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அந்த நாமத்தை உச்சரிக்கணும். அப்படி நாமம் சொல்லும் போது பகவான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதாவது ஆழ்வார்கள் பாடினாங்க, பெரிய பக்தர்கள்லாம், ஆழ்வார்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெரிய வைஷ்ணவர்லாம் இருப்பாங்க, நம்ம ஆழ்வார் அது மாதிரி ஆச்சாரியர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாருங்க நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், ஆனா ஒண்ணுமே தெரியல, நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல யாருமே, ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் நம்ம காலம் போகும். அப்ப நிறைய பண்டிதன்மார்கள் நம் பாரத பூமியில, நம்ம நாட்டுல நிறைய பண்டிதர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பக்தர்கள் எல்லாம் தோன்றியிருக்காங்க, நிறைய பாடம் நமக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது, நமக்கு காலப்போக்கில் அது தெரியாமே போயிடுச்சு, மறந்தே போயிட்டோம், நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம், பகவானுடைய மந்திரம், பகவானுடைய மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த நாமம், அவருடைய பெயர் வந்து, அவருடைய திருநாமம் தாய் விட சிறந்தது,
இந்த உலகத்துல தாயை விட சிறந்தது எதா இருக்குமா? அப்ப ஏன் இப்படி சொல்லியிருக்கு? ஏன் அப்படி சொன்னாங்க? தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டுகொண்டேன் நாராயண என்று நாம் பெற்ற தாய் கூட எதிரி ஆயிருவாங்க, ஆனா பகவான் நாமம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. பகவானுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, அது ஒருபோதும் நம்மளை கைவிடாதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அப்ப தாயை விட சிறந்தது இருக்க முடியுமா? ஆனா தாய் கூட எதிரி ஆயிவாங்க ஆயிட்டாங்க ஆவாங்களேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா ஆயிட்டாங்களே. யார் எதிரி ஆனாங்க? கைகேயி பரதனுக்கு எதிரி ஆயிட்டாங்க. பரதன் இதுல உடன்படவே இல்லை. பரதனுக்கு இது துளி கூட இஷ்டம் கிடையாது. பரதனுக்கு ராமர் மேல அளவிட முடியாத அன்பு. ராமரை பிரிந்து பரதனால இருக்க முடியாது. ஆனா அம்மா என்ன பண்ணாங்க? தன் பிள்ளைக்கு நல்லது பண்றதா நினைச்சு கெடுதல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ராமரை காட்டு கரைச்சு விட்டாங்க. பரதனிடம் இருந்து ராமனை பிரித்து விட்டார். அப்ப அம்மா நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணிட்டாங்களா? கைகேயி தன் சுயநலத்தினால தன் மகன் பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவரிடமிருந்து ராமரை பிரித்து விட்டார். அப்ப பரதனுக்கு பெரும் வேதனை கொடுத்தது. ஓ அன்னை, ஓ தாயே, கைகேயி உன் எண்ணம் உன் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. நான் இது உடன்படவே மாட்டேன். அயோத்தியாவின் அரியாசனம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு இந்த காலத்துல யாரா சொல்லுவாங்களா? அண்ணன் சொத்து வேணான்ட்டான், எனக்கும் சொத்து வேணாம் சொல்லுவாங்களா? எப்படாம இடத்த காலி பண்ணுவான்னு பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்க, நீங்க சொல்லிட்டீங்க மூத்த மகனுக்கு நான் சொத்து தர மாட்டேன், என் இளைய மகனுக்கு தான் தருவேன். மூத்த பையன் விட்டுருவானா? சரி, இளைய பையன் தான் அண்ணனே சொத்து வேணாம். ஒரு ஒரு மூணு பசங்க, ஒரு பையன் சொத்து வேணான்ட்டான், இன்னொரு பையனுக்கு சொத்து கொடுக்கப்படுது. அவன் சொல்லுவானா, அண்ணனே வேணான்ட்டா எனக்கு எதுக்கு சொத்து? அண்ணன் சொத்தி சேர்த்து கொடுங்கம்மா. வாய்க்கா தகராறு, ஒரு அடி வாய்க்கா தகராறு. அது எப்படி ஒரு அடி நான் விட்டு கொடுப்பேன்? சொந்த அண்ணன் தம்பி தான், ரெண்டு பக்கத்து பக்கத்து வாக்கியா இருக்கும். இந்த ஊர்ல பக்கத்து பக்கத்து நிலம் இருக்கும் அண்ணனுக்கு தம்பிக்கும், ஒரே வாக்கியா போகும். அது ஒரடி அவன் தள்ளி போட்டான், போட்டுக்க மாட்டான், கேஸ் போட்டுருவான். அந்த மாதிரி காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அப்போ ராமாயணம் உண்மையான சகோதரத்துவம், அன்பு, உண்மையான நட்பு, உண்மையான சகோதரத்துவம், உண்மையான பக்தி, உண்மையான குடும்ப வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம் அனைத்தும் ராமாயணத்துல இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொன்ன? ராமர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, சரி பரதனை ஆண்டுட்டு போட்டு நான் காட்டுக்கு போறேன். லக்ஷ்மணன் என்ன பண்ணலாம்? அவர் நினைச்சிருந்தா அவரும் அங்க அரண்மனையில இருந்திருக்கலாம், அவரு கூட போனாரு. பரதநாதன் என்ன பண்ணிருக்கலாம்? இதுதான் சான்ஸ், இன்னைக்கு ராமனும் இல்ல லக்ஷ்மணும் இல்ல, நான் அரியாசனத்துல உட்காந்து அனுபவிக்கலாம். பரதன் அப்படி இல்ல, பரதன் ஓடி வந்தார் காட்டுக்கு. காட்டுக்கு ஓடி போய் அண்ணனுடைய காலில் விழுந்து அலற, ராமனுடைய தாமரை பார்த்து பிடிச்சு கதறி அலறாரு. எப்படி பிரபு என்னை விட்டு வந்தீங்க? நான் நீங்க இல்லாம திரும்ப போமாட்டேன். நீங்க தான் அயோத்தியாக்கு வரணும், நீங்க தான் அரியாசனத்தில் இருக்கணும், நீங்க தான் ஆளணும். நான் உங்க சேவகன், நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன், நான் போக மாட்டேன். நீங்க வரலைன்னா நான் இங்கேயே விரதம் இருந்து இந்த உடம்பை விட்டுடுவேன், இங்கேயே நான் சாப்பிடாம இருந்து இந்த உடலை மாச்சிக்குவேன் அழுறேன். இந்த மாதிரி சகோதரர்ல இந்த காலத்துல பார்க்க முடியுமா? இதெல்லாம் தான் நம்ம குழந்தைகள் கத்துக் கொடுக்கும். இந்த மாதிரிதான் இருந்தாங்க ராமர், இப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி அன்பா இருந்தாங்க, பிரஜைகள்லாம் எப்படி ஒரு மேல அன்பு செஞ்சாங்க, இதெல்லாம் கத்துக் கொடுக்கும் குழந்தைகளுக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த மாதிரி பரதன் அப்புறம் என்ன பண்ணாரு? கடைசியில ராமர் ஒப்புக்கவே இல்லை, நான் வரமாட்டேன், என் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் காட்டில தான் இருப்பேன், நீ போனா ஒத்துக்கவே இல்லை. கடைசியில தன் பாதுகை செப்பல் இருக்கு இல்லையா, காலில் போற செருப்பு பாதுகை, அந்த பாதுகை கொடுத்தாரு. இது வேணா நீ எடுத்துன்னு போய்க்கோ, பரதன் கேட்டார் அந்த பாதுகை கொடுங்க, அதுதான் ராம அயோத்தியாவை ஆளும், நான் அந்த பாதுகையுடைய சேவகனாக தான் இருப்பேன், நான் ஆள மாட்டேன். அப்ப கொண்டு வந்து அந்த பாதுகையை வந்து அரியாசனத்துல வச்சுட்டு பரதன் மண்டிட்டு சேவனம் பண்ணாரு. அயோத்தியாவுக்கு வெளியில ஒரு கிராமம், இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல நிலத்துல குழி தோண்டி ராமரை போலவே வந்து காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டாரு. இதுக்கு அவர் இதுக்கு இந்த இந்த ஒரு விரதம் அவருக்கு செய்ய சொல்லி இருந்ததா? யாராவது அந்த விரதம் அந்த பண்ண சொல்லி ஒரு கட்டளை இட்டாங்களா? நீ ராமர் வர வரைக்கும் காட்டுல போயிருக்கணும், பழங்களை தான் சாப்பிட்டு இருக்கணும். அவசியம் ஒண்ணும் இல்ல, பரதன் நினைச்சுதான் ராஜ்யத்தை ஆண்டு அனுபவிச்சிருக்கலாம். அப்ப என்னது அன்பு? இறைவன் மேல அன்பு வரும்போது இந்த சொத்து சுகமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இறைவன் மேல அன்பு அதிகரிக்கும் போது, இறை உணர்வுல கிருஷ்ண பக்தியில நம்ம நாமம் ஜெபிச்சு ஆனந்தம் பண்ணும் போது இந்த உலக வாழ்க்கை சொத்து சம்பத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா, இது என்னது? இது ஒண்ணும் இல்ல, இது தற்காலிகம் தான், இன்னைக்கு வரும் போகும், இது நிரந்தரம் இல்ல, என் பக்தி நிரந்தரமானது அப்படிங்கிற தளத்துக்கு நம்ம வந்துடுவோம். எப்படி படிப்படியா பக்தி பண்ணும்போது, அது பக்தர் சங்கத்துல வரும்போது. அதனால இன்னைக்கு நம்மளோட கிராமத்துக்கு கிருஷ்ணர் வந்திருக்காரு, கிருஷ்ணருக்கு தாமோதரன் பேர்.
ஏன் கிருஷ்ணருக்கு இந்த ஊர்ல தாமோதரன் யாரா இருக்காங்களா இந்த கிராமத்துல எப்படி ஒத்து ரெண்டு பேரா இருப்பாங்களே தம்பி இருக்காரா தாமோதரன் பேர் வைக்கிறாங்க ஏன் தாமோதரன் பேர் வச்சாங்க கிருஷ்ணரை வந்து அன்னை யசோதை உருளால கட்டி போடுறாங்க கயிறு வச்சு உருளை கட்டி ஏன் கிருஷ்ணர் யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை உருளை கட்டி போடுறாங்க கிருஷ்ணர் நிறைய குறும்புத்தனம் பண்ணாரு வெண்ணெய் எல்லாம் திருடினாரு வெண்ணெய் பானையை போட்டு உடைச்சிட்டாரு அப்புறம் யசோதா அம்மா கோவம் வந்து அந்த உருளை கட்டி வச்சாங்க கிருஷ்ணரை யாராவது கட்டி போட முடியுமா பெரிய முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள்லாம் தவம் பண்றாங்க பகவானை கட்டி போடணும் பகவானை பிடிச்சிடணும்னு யாராலும் அவரை பிடிக்க முடியும் அந்த மாயக்கண்ணனை யாராலும் பிடிக்க முடியாது அன்புனாலதான் பிடிக்க முடியும் இறைவனை நாம வந்து உயர்ந்த குல பிறப்பு இவங்க எல்லாம் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய கருணை கிடைக்கும் இவங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருத வேதம் எல்லாம் தெரியும் அதனால இறைவனை அடைஞ்சிருவாங்களா கிடையாது அன்புனால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய லீலை யசோதா அம்மாவும் பெரிய காலேஜ்ல படிச்சு வந்த பொண்ணு இல்ல ஒரு டாக்டரோ என்ஜினியரோ கிடையாது யசோதா அம்மா சாதாரண உங்களை மாதிரி கிராமத்துல வாழக்கூடிய ஒரு பசுக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு ஆயிரம் குலத்தை சார் அந்த யசோதா அம்மா கிருஷ்ணரை பிடிச்சிட்டாங்க அந்த யசோதா அம்மா மடியில பால் குடிச்சாங்க யசோதா அம்மா மடியில தவழ்ந்து விளையாண்டாங்க யசோதா அம்மா வீட்டுல தவழ்ந்து அவங்க ஒன்னும் பெரிய படிப்பு படிச்சு பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்மணி அல்ல அவங்க சாதாரண ஆயிர குலத்து பெண் அப்ப எப்படி யசோதா அம்மா கிருஷ்ணரை பிடிச்சாங்க அன்புனால பிடிச்சாங்க அந்த அன்பு எப்ப சாத்தியமாகும் பக்தர்களுடைய சங்கத்தில் வரும்போது வந்து நாம ஜபிக்கணும் பகவான் பிரார்த்தனை பண்ணணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 இன்னைக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம வந்து யசோதா அம்மா மாதிரி சுமித்ரா மாதிரி நல்ல ஒரு பக்தர் ஆகணும் கைகை மாதிரி கூடாது பின்ன கைகை தவறு உணர்ந்தாங்க ஆரம்பத்துல தவறு பண்ணிட்டாங்க இப்ப தவறு உணர்ந்து அவங்களும் தன் தவறு ஒப்புக்கொண்டாரு இப்ப கைகை மாதிரி ஒரு அம்மாவா இருக்கக்கூடாது கைகை மாதிரி ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது கைகை மாதிரி ஒரு நபரா இருக்கக்கூடாது நம்ம யசோதா அம்மா போல சுமித்ரையை போல நல்ல பக்தராகணும் அதுக்கு நாம ஜபிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம வந்து இங்க தாமருக்கு நெய் தீபம் தீபம் ஏற்றுவாங்க பக்தர்கள் எல்லாம் பஜனை பண்ணுவாங்க நீங்க அப்படியே ஒரு ஒருத்தர் எழுந்து வந்து பகவானுக்கு தீபாராதனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கங்க பகவானே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த எங்களுக்கு மெயினா என்ன வேணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை காசு சம்பத்து சொத்துக்கு வருதோ இல்லையோ நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும் தொற்று வியாதியெல்லாம் எங்ககிட்ட வரக்கூடாது கொரோனாங்கிறனால எங்ககிட்ட வரக்கூடாது நாங்க நிம்மதியா வாழணும் உங்க நாமத்தை சொல்லி உங்களுக்கு சேவை பண்றோம் நீங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுமோ பண்ணுங்க நாங்க இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் பசுமாடு கண்ணுக்குட்டி நிலப்புலம் எல்லாம் நல்லா இருக்கணும் நமக்கு தேவையான மழை கிடைக்கணும் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அது ஏன் பெய்யுது ஏன் இப்ப மழை பெய்யுது ஏன்னா இன்னைக்கும் இன்னைக்கும் பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு இந்த எழிலம்மா இங்க இருந்து பிரார்த்தனை பண்றதுல மழை பெய்யுது எழிலம்மா இங்க உங்களுக்கு மழை கிடைக்காது உண்மையாதான் சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்லல எந்த ஊர்ல பக்தர்கள் இருக்காங்களோ அந்த ஊர்ல செல்வ செழிப்பு இருக்கும் பக்தர் இல்லாத ஊரு செழிப்பாவே இருக்காது நீங்க வேணா போய் எங்க வேணா போய் சுத்தி பாத்துட்டு வாங்க எந்த இடத்துல பகவான் நாம ஜபிக்கிறாங்களோ அந்த இடம் நல்லா இருக்கும் பகவான் எல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் நம்ம எதை நம்பி வாழ்றோம் எதை நம்பி நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நில தானியம் தானே நீங்க பசிச்சா போய் போல்ட் நட்டி ஸ்க்ரூ டிரைவரையும் ஆணி எல்லாம் சாப்பிட முடியுமா செங்கலையும் சிமெண்டையும் சாப்பிட முடியுமா நான் பசிச்சா அண்ணன் தான் உணவு தான் வேணும் அந்த உணவு எனக்கு எப்படி கிடைக்குது மழை பெய்யறதுனால மழை சும்மா எல்லாம் வந்துடாது நம்ம பிரார்த்தனையை செய்யணும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் மழைக்கு அதிபர் இந்திரன் இந்திரன்னு தனியா மழை கொடுக்க முடியாது பகவான் அனுகிரகம் பண்ணா தர முடியும் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சம்பவம் அப்ப நம்ம யாகம் செய்யணும் நம்ம என்ன யாகம் பண்றோம் இங்க உட்காந்து ஒரு யாகம் பண்ணல ஊர்க்கதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா யாராவது யாகம் பண்றோமா ஆனா எழிலம்ம உட்காந்து ஊர்க்கதை பேசி பாத்திருக்கீங்களா அவங்க உட்காந்தா நாம ஜபிப்பாங்க புஸ்தகம் வாசிச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது பக்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வயல்ல போய் ஏதாவது வேலை பார்த்து ராமா கிருஷ்ணா கோவிந்தன் அப்ப அந்த மாதிரி பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம் அவங்ககிட்ட இருந்து கேட்கணும் நானும் என்னாலே பக்தி பண்ண முடியுமா நான் பக்தி பண்ணா இறைவன் ஏத்துக்குவாரா என்ன பிரார்த்தனை ஏத்துக்குவாங்களா எந்த மாதிரி பக்தி பண்ணணும் அப்படின்னு கேளுங்க அப்புறம் மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் பண்ணுவோம் எல்லாரும் வாங்க ராமாயண கதை கேளுங்க பக்தர்கள் எல்லாம் வரும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பிரபு இருக்காரு அவர் வருவாரு அவர் படிச்சிருக்காங்க அவர் டாக்டர் படிச்சுட்டு அவர் வாழ்ந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அவரு அவர் டாக்டர் படிச்சிருக்காங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த படிப்போட இது உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க இதை பிரச்சாரம் பண்றாங்க கிராம கிராமமா போய் நாங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றோம் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடம் தான் வாழ்க்கையினுடைய அத்தியாவசியம் அதை நாங்க பண்றோம் அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா